வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக பொறியியல் தொழில்நுட்பம் என்ற பாடவியலில் தரம் 13 விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் புதிய பாடப்பகுதி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து கட்டுமானம் ஒன்றை நாங்கள் கட்டுவதற்கு தேவையான செலவீடுகளை மதிப்பிடுவது தொடர்பான ஒரு பாடப்பகுதி. அதாவது நாங்கள் ஒரு கணக்கு செய்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கணக்கு செய்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக விளங்கும். ஏன்னா கணக்கு செய்கிறேன்னு சொன்னால் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு விடயமாக இருக்கும். இப்போ அந்த வகையில் வந்து அந்த விருப்பத்தோடு நாங்கள் இன்றைய தினம் இந்த வகுப்பை நாங்கள் கொண்டு செல்வோம். அந்த வகையில் வந்து தேர்ச்சி 7 விடயம்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றது. கட்டிட திட்டப்படத்திற்கு ஏற்ப, கட்டிட திட்டப்படத்துக்கு ஏற்ப நியம அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி, என்ன கட்டிட திட்டப்படம் இருக்கும், நியம அளவீட்டு முறைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்குது. அதே மாதிரி பயன்படுத்தி அளவை சிட்டைகளை தயாரித்து அந்த கிரியத்தை வந்து நாங்கள் கணிப்போம். அதாவது கிரியம் என்ன, செலவு, என்ன செலவுகளை நாங்கள் கணித்து கொள்வோம் என்ற தொடர்பான தேர்ச்சி தான் அது. தேர்ச்சி 7 தேர்ச்சி மட்டம் 7 விடயம் தொடர்பாக தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்கிருக்கின்றோம். திட்டப்பத்திரத்துக்கு ஏற்ப நியம அளவீட்டு முறைகளை பயன்படுத்தி அளவை சிட்டை ஒன்றை தயாரிப்பர். அதாவது நாங்கள் பொதுவாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே ஃபைனல் பேப்பரில் ஓடி டிடிஎஸ் என்று சொல்லி ஒரு பாடப்பகுதி வாரது. இப்போ அந்த விடயம் தான் நாங்கள் இன்றைய தினம் பிரதானமாக பார்க்க இருக்கு. சரிண்ணே, இப்போ அதில் சொல்லப்படுற அந்த கட்ட பேர்கள் நாங்கள் என்ன படிக்கணும் அதுன்னு பாருங்க அப்படியா. கணிய அளவீட்டாளர், கணிய அளவீட்டாளர் ஒருவருக்கு வந்து அத்தியாவசியமான ஆவணங்கள், அவர் அந்த அளவை சிட்டைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை என்றதை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு கணிய சிட்டை ஒரு தயாரிக்கிற ஒரு ஆளாரு நீங்கள் பிற்காலத்தில் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, ஏன்னா அதே மாதிரி கட்டிடம் ஒன்றின் தெரிவு செய்யப்பட்ட பகுதி ஒன்றிற்கான நியம அளவீட்டு முறைகளை பின்பற்றது. கட்டாயம் ஒரு நியம அளவீட்டு திட்டங்கள் இருக்குது கட்டிடம் ஒன்று நாங்கள் உருவாக்குவதற்கு, என்ன அதன் அளவு திட்டங்களை வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுகளை கணக்கிட்ட அந்த வேலை உருப்படிக்கான அளவு சிட்டையை நாங்கள் தயாரிப்போம். ஏன்னா நான் என்னென்ன வேலை நாங்கள் செய்கிறது கண்டு தீர்மானிச்சிருக்கோமோ அது தொடர்பான அந்த அளவு சிட்டை நாங்கள் தயாரிக்க வேண்டி இருக்குது. சரிண்ணே பிள்ளைகளே, ரைட், பாருங்க. கணிய அளவியல், அதாவது வந்து குவான்டிட்டி சேவரிங். அந்த குவான்டிட்டி சேவரிங்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம் நாங்கள் பிள்ளைகள். குவான்டிட்டி சேவரிங்னு சொன்னால் என்னென்னு சொல்லி நாங்கள் முதல் பார்ப்போம். கட்டுமானம் தொடர்பாக வரையப்பட்ட வரைபடங்கள் இருந்து, கட்டாயம் ஒரு ஹவுஸ் பிளான், ஹவுஸ் பிளான் சொல்லுவோம், ஒரு ஹவுஸ் பிளான் கீறப்பட்டதில் இருந்து அந்த அளவை பட்டியல் தயாரித்து செலவினங்களை மதிப்பிடல் செய்கிறது தொடர்பான ஒரு கணிய முறைதான் வந்து கணிய அளவீட்டு முறை நான் சொல்லப்படும். சரியா, அதை வந்து பிள்ளைகள் காசை கணிக்கிறது, சரியா, ஒரு செலவை கணிக்கிறது. ஒரு வீடு கட்டி முடிகிறதுக்கு அவ்வளவு செலவு முடியும். முட்கூட்டியே ஒரு கட்டி வீடு கட்டுறதுக்கு முட்கூட்டியதான ஒரு செலவு மதிப்பிடல் முறைதான் வந்து இந்த கணிய அளவீட்டு முறை. சரியா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நிர்மாணிப்பு செயற்பாடு நான் ஆரம்பிக்கு முன்னர், நான் சொன்ன மாதிரி என்ன ஆரம்பிக்கு முன்னர் வந்து அது தொடர்பான செலவு, அதாவது கிரியம், என்ன உங்களுக்கு செலவு கிரியம் என்றா ஒரே சொற்பதாங்க உங்களை விளங்க பண்ணிக்கிறேன், செய்து கொள்ள தொடர்பானதான் இந்த விடயம். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதற்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேலை கூறுகள் தொடர்பான செலவை வெவ்வேறாக கணக்கிட வேண்டும். நாங்கள் வந்து ஒரேதாக பிள்ளை நாங்கள் ஒரு கடையில போய் சாமான் வாங்குறோம், கடையில் போய் நாங்கள் ஒரு பில் போட்டு சாமான் வாங்கக்குள்ள நாங்கள் எல்லா சாமான்களையும் பொதுவாக போட்டு நாங்கள் ஒரு வாங்கப்படுற பெருமானம் ஒரு 510 ரூபான்னு சொல்லி போட்டு எழுதுகிற மாதிரி இல்லை. தனித்தனியாக ஒவ்வொரு உருப்படிகளையும் தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொரு சாமான்ற விலைகளையும் ஒவ்வொரு பொருட்கண்ட விலைகளையும் வந்து நாங்கள் எப்படி தனித்தனியாக போட்டு இறுதியாக கூட்டி நாங்கள் மொத்த செலவை கணிக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் ஒரு கட்டுமானம் ஒன்றை உருவாக்குறது, நாங்கள் இவ்வளோ அகலாம் படித்தது கட்டுமானம் ஒன்றை ஆரம்பத்திலிருந்து கட்டுமானம் நாங்கள் ஒரு விடத்துப்புறவு நாங்களுக்கு காணியை கிளீன் பண்ணுறதுலேருந்து கடைசியாக நாங்கள் தீந்தை பூசி பெயிண்ட் அடித்து அந்த நாங்கள் ஒரு புதிய வீடொன்றை நாங்கள் தொடங்குவது தொடர்பான அது வரைக்கும் உள்ள உருப்படிகள் அனைத்துக்கும் நாங்கள் தனித்தனியாக இந்த செலவீடுகளை வந்து நாங்கள் மதிப்பிட வேண்டி இருக்குது. சரியா, இப்போ அப்படியெல்லாம் செய்கிறதான் வந்து இந்த கணிய அளவீட்டு முறை. சரியானே, இதன் மூலம் நாங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னாங்க, உத்தேச செலவு திட்டத்துக்கு நாங்கள் ஒதுக்கப்பட்ட செலவினங்களுக்கு ஏற்ப என்ன அமைச்சுக்கொள்ளலாம். நாங்கள் எவ்வளவு செலவு வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அமைச்சுக்கொள்ளலாம். சரியா, இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு தேவை அந்த வீடு கட்டி முடிகிறதுக்கு என்று சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற வகையில் செலவுகளை நாங்கள் என்ன செய்யலாம், அமைச்சு கொள்ளலாம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணி கொள்வோருக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பணி கொள்வோருக்கான வாய்ப்பு அந்த செலவினங்களை வந்து
நாங்கள் வந்து எவ்வளவுத்துக்களை முடிக்கலாம் என்று சொல்லி பணி கொள்வோர் ஆரம்பியல் நாங்கள் வந்து அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்த பாகைகளை வந்து பார்த்தாங்க பணி கொள்வோர் வேலையாட்கள் சொல்லி பாஸ் முதலாளி முதலாளிக்கு வந்து என்ன செய்யலாம் சொன்னா ஒரு வீடு கட்டி முடிகிறதுக்கு எவ்வளவு செலவு முடியுமோ காசு முடியுமோ என்ன செய்யலாம் கணிப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேர்த்துட்ட ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்யும் போது ஏன்னா நாங்கள் ஒரு கான்ட்ராக்டர் ஒரு நாள் தெரிவு செய்ய கொள்ளைகளை வந்து அவருக்கான கொடுப்பு நாளை வழங்கும் போது இவ்வாறான நாங்கள் வேலை கூறுகின்ற அடிப்படையில் நாங்கள் செய்யப்படுற அவையில் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா மேசன் வேலை செய்கிற ஒரு தொகுதியினராக இருப்பினும் ஏன்னா தச்சு வேலை செய்கிறவர்கள் கூரை வேலை செய்கிறவர்கள் ஒரு தொகுதியினராக இருப்பினும் தீந்தை பூசுகிறார்கள் ஒரு தொகுதியினராக இருப்பினும் அதே மாதிரி தரை முடிப்பு மாவல் பதிக்கிற வேலைகள் செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையாகள் இருப்பினும் அப்போ அதைக்கு தாங்கள் தனிப்பட்ட ரீதியான அவங்களுக்கு பணங்களை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த கனியாள வீட்டு முறைகள் வந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானே ரைட். இப்போ கனிய அளவையில் இருக்கிற நியமங்கள் அதாவது வந்து குவாண்டிட்டி சேவரிங்களில் இருக்கிற நியமங்களை வந்து சொல்கிற அந்த நிபந்தனைகள் எடுத்துரைக்கிற வந்து விவரங்களை பார்ப்போம். சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா கனிய அளவீடுகளை எடுப்பதற்கு வந்து இந்த நிபந்தனைகளை வந்து சொல்ற எப்படியா இருக்கணும் எப்படியான அளவு பிரமாணங்களை நாங்கள் பயன்படுத்தணும். சரியானே? அதன் நிபந்தனைகள் சட்டங்கள்னு சொல்லுங்கள் சட்டங்கள் என்ன அதுகளை எடுத்து உரைக்கிறது வந்து அன்புலியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரண்டு புத்தகங்கள். சரியானே? அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா FEDIC. சரியா? அதே மாதிரி ICTADE இக்டாட்னு சொல்றேன் என்ன இந்த புத்தகங்கள் தான் புள்ளியர் எங்களுக்கு வந்து இந்த கனி அளவை சம்பந்தமான நியமங்களை வந்து எங்களுக்கு எடுத்துரைக்கிற புத்தகங்களாக இருக்குது. சரியானே? அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக வந்து இலங்கையில் நாங்கள் பயன்படுத்தப்படுற அதிக அளவு பயன்படுத்தப்படுற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இக்டாட்டன் சொல்லப்படுற இந்த புத்தகம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரியா? அதே மாதிரி அந்த அளவீட்டு முறைகள் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனி அளவில் இருக்க நிபந்தனைகள் என்ன மாதிரி நாங்கள் அதை அளவுகள் எடுக்கணும் ஏன்னா என்ன மாதிரியான உருப்படிகளுக்கு என்ன மாதிரியான வேலைப்பாடுகளை நாங்கள் செய்யணும் என்று சொல்ற விவரங்கள்லாம் இந்த நியமங்கள். அந்த நியமங்களுக்குள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அளவு பிரமாணங்கள் இருக்குது. நாங்கள் ஸ்டாண்டர்ட் மெதடில் அளவு பிரமாணங்களை பயன்படுத்தணும். அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் மெதடில் அளவு பிரமாணங்களை பயன்படுத்தக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான புத்தகங்கள் சொல்லப்படும் சொன்னா SLS 573 இதான் வந்து பிரதானமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்டில் வந்து நாங்கள் பயன்படுத்தப்படுற பிரதானமான ஒரு விடியம் இந்த நியம அளவீடு முறைகள் சம்பந்தமா என்ன அளவீட்டு நியமங்கள் முறைகள் சம்பந்தமாக சொல்லப்படுறதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 573 அதே மாதிரி மேலதிகம் அறிக்கை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் SMM என்று சொல்கிறது. சரிண்ணே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் மெதட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் CESMM 400 என்ன இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் மெதட் ஆஃப் மெஷர்மெண்ட் இப்போ இதே மாதிரியான அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் POMI அதாவது வந்து பிரின்சிபல் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்டர்நேஷனல். சரியா? பிரின்சிபல் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்டர்நேஷனல் இதே மாதிரியான வேறு வகையான இந்த நியமங்கள் எடுத்து கூறுற முறைகளும் இருக்குது இலக்கங்களும் இருக்குது. ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 573 இந்த இக்டாட்டன்ற புத்தகத்தின் அடிப்படையாக பற்றி கொண்டு தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கனி அளவுகளை இப்போ தற்காலத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். சரியானே? அப்போ இந்த கட்டிட ஒப்பந்தத்தில் உள்ளடக்க வேண்டிய ஆவணங்கள் நாங்கள் ஒரு கட்டிடம் ஒன்றை நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம் அதை நாங்கள் வந்து ஒரு வரைபடத்தை நாங்கள் கனிய ஒரு கட்டிடம் சம்பந்தமான நாங்கள் ஒரு கனிய அளவீடுகள் எடுக்க போகிறோம். அப்போ அந்த எடுக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் எப்படியான ஆவணங்களை வந்து நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா ஒப்பந்த பத்திரம் கட்டாயம் ஒரு கைச்சாத்தல் பத்திரம் ஒன்று இருக்கணும் என்ன நாங்கள் இதில் எந்த சரி பிள்ளைகளும் விட மாட்டோம் அப்படி விட்டால் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நியமங்களை உள்ளடக்கிய மாதிரியான ஒப்பந்த பத்திரம் என்ன அதில் ஒப்பந்த பத்திரத்தை கட்டாயம் நாங்கள் ஒரு ஏன்னா ஒப்பந்த பத்திரம் தாக்கல் செய்யணும் என்ன கட்டாயம் செய்யத்தான் நாங்கள் அடுத்தது போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது பாருங்க திட்ட வரைபடம் கட்டாயம் ஹவுஸ் பிளான் இல்லாமல் நாங்கள் செய்யலாது. ஏன்னா ஹவுஸ் பிளான் இல்லாமல் எல்லா வகையான விடயங்களும் இருக்குது அளவு பிரமாணங்கள்ல இருந்து வடிவங்கள் எல்லாம் அதுதான் இருக்கு. சரியானே? விவர கூட்டுக்கள் அந்த வரைபடங்கள் சம்பந்தமா இல்லாட்டி ஒப்பந்தம் சம்பந்தமா சொல்லப்படுற மேலதிகம் இல்ல கட்டம் சம்பந்தமா சொல்லப்படுற விவர கூட்டுக்கள் அதே மாதிரி ஒப்பந்த நிபந்தனைகள் என்ன மாதிரியான நிபந்தனைகளை நாங்கள் பின்பற்றணும் என்ன மாதிரியான ஒழுக்க முறைகளை பின்பற்றணும் அந்த நிபந்தனை நாங்கள் ஒப்பந்த அடிப்படையில் என்ன மாதிரியான நிபந்தனை பின்பற்றணும்னு சொல்லி சொல்லப்படுற ஒப்பந்த நிபந்தனைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுமான திட்டம் கட்டுமானம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ப்ரொஜெக்ட் பிளான் அதாவது வந்து எங்கே இருக்குது இப்போ சேவை பிளான் என்றும் சொல்லலாம் இது ஏன்னா எங்கே கட்டிடம் எங்கே இருக்குது இல்லாட்டி என்ன ப்ரொஜெக்டுக்காண்டி அது செய்யப்படுது என்று சொல்லி நாங்கள் அது சம்பந்தமான ஒரு விடயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை BOQ என்ன அதாவது வந்து பில் ஆஃப் குவாண்டிட்டி தான் அந்த அளவு சிட்டை கடைசி இறுதியாக நாங்கள் செய்து முடிக்கிற BOQ அப்போ எங்களுக்கு இவ்வளோ ஆவணங்களையும் வச்சு நாங்கள் இறுதியாக BOQ செய்து
முடிப்போம். சரியானே? ரைட். அப்ப இந்த அளவு சிட்டை என்ன முக்கியத்துவம், இதை நாங்க செய்கிறதால என்ன முக்கியத்துவம் எங்களுக்கு? சரியா, பாருங்க. முதலாவது பாத்தீங்கன்னா, நிர்மாணித்தலுக்குரிய வேலை கூறுகளை தெரிந்து கொள்ளலாம். என்ன மாதிரியான வேலை கூறுகள் இருக்குன்னு சொல்லி நாங்க அறியல. நான் முதல்ல சொன்ன மாதிரி, நான் ஒரு இடத்துப்புறவில இருந்து இறுதியாக நாங்கள் தீந்தை முடித்து நாங்கள் தீந்தை பூசி முடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்குன்னு நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். சரியானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த நாங்கள் அறிஞ்சு கொள்ளப்படுற வேலை உருப்படிகளை கேட்ட மாதிரி அந்த அளவுகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். என்னென்ன அளவுல இருக்குன்னு சொல்லி, உதாரணமா கதவன் எடுத்தோம்னா கதவு என்ன அளவுல இருக்கு? சரியானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, வேலை கூறுகளை அளவிடுதலுக்கு நியம அலைகளை பயன்படுத்துறோம். நான் என்ன மாதிரியான நியம அலைகளை பயன்படுத்தும் தற்காலத்துல பாத்தீங்கன்னா, எல்லா கூடுதலாக வந்து வரைவுகள்ல வந்து மில்லிமீட்டர் அளவுகளெல்லாம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதாவது சர்வதேச ரீதியாக எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய இலகுவான முறையில் இருக்கிற மில்லிமீட்டர் அளவு பிரமாணங்கள். அப்ப என்ன மாதிரியான அலகுகளை பயன்படுத்துறோம்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் இருக்கு. மில்லிமீட்டர் மீட்டர் அளவு பிரமாணங்கள்லாம் இருக்கு தானே? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வேலை விவரங்களை தயாரிக்கிறது. நான் என்னென்ன மாதிரியான வேலையை செய்யணும்னு சொல்லி ஒரு வேலை விவரங்களை தயாரிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வேலை கூறுகள் ஒரு வேலை கூறுக்குரிய அலகு விலையை கணிக்கலாம். அதான் நாங்கள் இறுதி பிரியோசனம் என்ன பாருங்க, இறுதியாக நாங்கள் செலவை கணிக்கல, ஒவ்வொரு வேலை கூறுகளுக்கும் அவ்வளவு செலவாகட்டும் கணிக்கணும் என்ன. உதாரணமாக நாங்கள் கூரைன்ற கைமரங்களை பார்த்தோம்னு சொன்னால், கைமரத்துக்கு வாங்குறதுக்கு அவ்வளோ முடியும் எங்களை செலவு. அந்த ஒரு வீட்டுக்கு தேவையான இல்லாடி வரையப்பட்ட ஒரு படத்தின் அடிப்படையில் அந்த கைமரங்களுக்கு உங்களை எவ்வளவு செலவு முடியும் கணிக்கலாம் என்ன. சரியானே? ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மொத்த செலவை கணிக்கலாம். நான் இப்ப தனித்தனியா ஒவ்வொரு உருப்படிகளும் சொன்ன மாதிரி மொத்த உருப்படிகளையும் கணிக்கலாம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா, கடைசி அளவுச்சிட்டையை தயாரிக்கலாம். கடைசியை பத்தி அளவுச்சிட்டு தான் தயாரிக்கிறது முக்கியம். அளவுச்சிட்டையை தயாரிக்கலாம், பொருள் பட்டியலை தயாரிக்கலாம். சரியா? பொருள் பட்டியலை தயாரிக்கலாம். சரியா? என்னென்ன பொருள் எங்களுக்கு கட்டுமானத்துக்கு என்னென்ன பொருள் தேவை, அதுல எங்களுக்கு மரங்கள் என்ன தேவை, மாப்பிள்ளை உழவு தேவை, எல்லாம் பொருட்களில் பட்டியலை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், தயாரிச்சு கொள்ளலாம். இது வகையா இதே மாதிரியான நிறைய எங்களுக்கு பிரயோசனங்கள் இருக்கு. சரியா? ரைட். இப்போ பாருங்க, அந்த கணைய அளவீட்டியாளர், அதாவது வந்து குவான்டிட்டி சேவையாளர் வந்து என்ன மாதிரியான அந்த எங்களுக்கு அளவீடுகளை மேற்கொள்ளைகளில் வந்து என்ன மாதிரியான ஆவணங்களை வந்து அதை வச்சுக்கணும், அதை வச்சு தான் நாங்கள் செய்யலாம். அப்போ அதில் முதலாவது பாருங்க பிள்ளைகள், முதல்ல சொன்ன மாதிரி திட்ட வரைபடம் கட்டாயமாக முதலாவது அவர் கையில் இருக்கணும். ஹவுஸ் பிளான் இருந்தால் தான் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் அளவு பிரமாணங்களை பார்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், விவரக்கூட்டுகள் என்ன மாதிரியான வேலை செய்ய போகிறோம், என்னென்ன வேலைகள் இருக்குது என்று சம்பந்தமான விவரக்கூட்டுகள், ஒப்பந்த நிபந்தனைகள். நான் முதல்ல சொன்னால் அப்படியே கட்டாய நிபந்தனை ஒன்று செய்ய முடியல என்ன, கட்டாயமாக நிபந்தனை செய்யப்பட்ட பத்திரம் வச்சுக்கணும் அவர். சரியானே? அதே மாதிரி பார்த்து நியம அளவீட்டு முறைகள் அவரை தெரிஞ்சுக்கணும், அது சம்பந்தமான அளவு பிரமாணங்கள் அவர்கிட்ட கையில் இருக்கணும். இருந்தால் அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்யலாம், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் கணிப்பீடுகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், வினமெத்தாள் அல்லது பிரச்சனை தாள்னு சொல்லலாம். என்ன வினமெத்தாள்னு சொன்னால், இதில் செய்யப்படுற ஒவ்வொரு உருப்படிகள்லையும் ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லாட்டி அது சம்பந்தமான வினாவல்களை எழுப்புறதுக்கு வந்து அதை பயன்படுத்துகிற வந்து வினமெத்தாள். அதே மாதிரி பார்த்தா அளவெடுத்தல் தாள். சரியா? அதாவது வந்து இந்த எங்கட சரியா அளவெடுத்தல் தாள். சரியானே? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம்னு சொல்லி அது சம்பந்தமான அளவீடுகளை பெற்றுக்கொள்கிற தாள். அதே மாதிரி பார்த்தா அளவீட்டு தாள். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் பிள்ளைகள், அளவீட்டு தாள் அளவெடுத்தல் தாள் ரெண்டும் ஒரே மாதிரி தான். நாங்கள் அளவெடுத்தல் தாளில் பயன்படுத்துகிற செயற்பாடுகளை அளவீட்டு தாளில் பயன்படுத்தலாம். கொஞ்சம் என்ன அளவீட்டு தாளில் வந்து கொஞ்சம் மிக கொஞ்சம் சுருக்கமாக இருக்க போதும். சரியானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுருக்கல் தாள், அதாவது அளவெடுத்தல் தாளில் அளவீட்டு தாளில் எடுக்கப்பட்ட விவரங்களை இல்லாடி கணியங்களை, நாங்கள் கணிச்சு பெறப்பட்ட கணியங்களை வந்து நாங்கள் இறுதியாக சுருக்கி என்ன ஒரு இறுதி விடையை மட்டும் எழுதின மாதிரியா இருக்கப்போற ஒரு தாள்லாம் வந்து இந்த சுருக்கல் தாள். இறுதியா பாத்தீங்கன்னு சொன்னா, அளவு சிட்டை தயாரிக்கிறது, பியோக்கி தயாரிக்கிறேன்னு சொல்றோம், அளவு சிட்டை தயாரிக்கிறது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பில்லில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன உருப்படிகள் இருக்கு. மண்டு ஏன்னா நான் கடையில் ஒரு பில் எழுதி எடுக்கிற மாதிரி தான் இந்த பியோக்கி இருக்கு, பில் ஆஃப் குவான்டிட்டி இருக்க போது. ஏன்னா இறுதியாக எவ்வளவு செலவினங்கள் முடிஞ்சிருக்கேன்னு சொல்லி கடைசி பெருமானங்களே செலவுகளை கணிக்கிற இந்த சிட்டை தான் வந்து இந்த சொல்ற பத்திரம். சரியானே? ரைட். பாருங்க, முதலாவது திட்ட வரைபடம். அப்ப திட்ட வரைபடங்கள் என்ன இருக்கு, இதே மாதிரியான நிறைய உருப்படிகளை கொண்ட மாதிரி தான் திட்ட வரைபடம் இருக்கு. அதாவது வந்து அந்த கட்டிடம் தொடர்பான முழுமையான விவரங்களையும் வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்துற அனைத்து படங்களையும் உள்ளடக்கிய மாதிரி தான் இது இருக்க போகுது. சரியா? உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு வீட்டின் ஃப்ரண்ட் வியூ, சரியா, வீட்டின் வந்து பிளான் வியூ, சைட் வியூ,
சரியான அதே மாதிரி பாருங்க ஓடுகள் சம்பந்தமான ஓடு எப்படி இருக்க போறதுல அதன் கூரை அமைப்புகள் சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அத்திவாரத்தின் அமைப்புகள் அத்திவாரத்தின் அமைப்புகள் இருக்க போகுது அதுல பயன்படுத்தப்படுற பீம் தூண்கள் ஏதாவது பீம்கள் பயன்படுத்தப்பட்ட அதுல என்ன மாதிரியான அளவு பிரமாணங்கள் இருக்க போகுது அது சம்பந்தமானது நான் அதுக்கு பயன்படுத்தப்படுற கழிவாற்றல் முகாமத்தில பயன்படுத்தப்படுற செப்டிக் டேங்க் ஊற வைக்கும் கிடங்குகள் சம்பந்தமான ஒரு படங்கள் இருக்க போகுது அங்க பயன்படுத்தப்படுற அந்த கூரைகளின் மரங்கள் சம்பந்தமான அளவு பிரமாணங்கள் சரியான கூரையின் வடிவங்கள் எல்லாம் இருக்க போகுது இதே மாதிரியான அதே மாதிரி கதவு ஜன்னலின் அளவு பிரமாணங்கள் இருக்க போகுது இதே மாதிரி நிறைய விடயங்களை கிணறு எங்க இருக்கணும் இதுக்கான குடிநீர் வசதி எங்க இருந்து வரணும் சம்பந்தமான இதே மாதிரி நிறைய விடயங்களை உள்ளடக்கிய மாதிரிதான் திட்ட வரைபடங்கள் இருக்கு இதை தனித்தனியா செப்பரேட்டா நாங்கள் சில சில உள்ளடக்கப்படாம அது வந்து கட்டிட அமைப்புகளுக்கு ஏற்ற வகையில் இந்த தரவுகள் வந்து கூடும் குறையும் சரியானே பிள்ளைங்க அப்ப இதே மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட திட்ட வரைபடங்கள் இருந்தா தான் நான் என்ன செய்யலாம் இந்த கணிய அளவீடுகளை இறுதியாக மேற்கொண்டு செலவுகளை கணிக்கலாம் அடுத்த பாருங்க பிரச்சனை தாள் அபினவல்தாள் சொல்லி நான் பார்ப்போம் ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியா பார்ப்போம் சரியா அபினவல்தாள் அபினவல்தாள் சொன்னா என்ன இப்படித்தான் இருக்க முடியல அபினவல்தாள் சரியா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு பணிகளின் போது ஏற்படும் பிரச்சனைகளை அல்லது சந்தேகங்களை இப்போ வேலை செஞ்சோண்டிருக்கார் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இல்லாடி ஒரு கணக்கு எடுத்துக்கோ நாங்கள் கணி அளவுகள் எடுத்துக்கொண்டிருக்கோம் எடுத்துக்கொண்டிருக்க ஒரு பிரச்சனை வந்துடுது அப்ப படம் கீறினவர்கிட்டயோ இல்லாட்டி நாங்கள் ஒரு கேள்வி என்ன எழுப்போம் இது என்ன படம் இது என்ன விஷயம் சொல்லி இல்ல அளவு பிரமாணங்கள் சரியா சரி அப்படி சந்தேகங்கள் இருந்தா அதை குறித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு சீட் தான் வந்து இந்த வினவெடுத்தாள் சரியானே டைப் அடுத்தா பாத்தீங்கன்னா அளவெடுத்தல் தாள் அதாவது வந்து நாங்கள் சாதாரணமா சொல்ற டிடிஎஸ் சொல்றது சரியான அளவெடுத்தல் தாள் இப்ப அமைப்பு துறையில வந்து நாங்கள் செய்யப்படுற வேலை ஒவ்வொரு உருப்படிகளுக்குமான அளவுகளை அல்லது கணியங்களை கணிப்பிடுற இடம் கணித்து கொள்ற ஒரு பகுதி தான் வந்து இந்த டிடிஎஸ் சீட் இதுதான் உங்களோட ஃபைனல் பேப்பருக்கு அதிகப்படியான வருடங்கள்ல வந்திருக்கு சரியானே அதாவது வந்து பாருங்க டிடிஎஸ் சீட் என்ன பண்ணா டிடிஎஸ் என்ற மூன்று கொலம் இருக்கு அதோட நாலாவது கொலம் வந்து வேலை விவரம் என்ன டிஸ்கிரிப்ஷன் வேர்க் சொல்லி வேலை விவரம் இருக்கு அப்ப அந்த நாலு குளத்தையும் உள்ளடக்கிய மாதிரி தான் இந்த டிடிஎஸ் சீட் இருக்கு சரியானே அதே மாதிரி இது டபுள் ஒரு ஒரு சீட்ல வந்து டபுளாம் இருக்கும் இல்லாட்டி தனியா சிங்கிளாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு சரியானே அடுத்த பாருங்க அளவெடுத்தாள் அதாவது வந்து இந்த அளவெடுத்தல் தாள் மாதிரி தான் நாங்கள் இந்த அளவெடுத்தாளையும் பயன்படுத்த போறோம் அங்க நாங்கள் சொல்லப்படுற அந்த நீளாக உயரங்களை நாங்கள் கணிப்பிடுற மாதிரி இங்கேயும் நாங்கள் அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் பாருங்க ஒரு வேலை உருப்படி டிஸ்கிரிப்ஷன் சொன்னா நாங்கள் செய்யப்படுற வேலை உருப்படி சரியானே அப்ப இந்த வேலை உருப்படின்ற பேரை நாங்கள் எழுதி போட்டு அது சம்பந்தமான இலக்கம் அது எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் உதாரணமா பாத்தீங்கன்னா மரங்கள் ஒரு காணிக்குள்ள எத்தனை மரங்கள் நிக்கிட்டு நாங்கள் இலக்கத்திலான்னு சொல்லுவோம் என்ன அப்ப நாங்கள் நம்பர்ஸ் இல்லாட்டி நாங்கள் லெந்துல சொல்ல போறோம் ஒரு உருப்படிந்த விடயத்தை வந்து நான் லெந்துல சொல்ல போறோம் இல்லாட்டி வந்து நாங்கள் ஒரு அகலத்துல சொல்ல இல்லாட்டி உயரத்துல சொல்ல போறோம் இதே மாதிரியான விடயங்கள் உள்ளடக்கிய மாதிரி தான் இந்த அளவிட்டுத்தால் இருக்க போகுது இப்ப இதை நாங்கள் என்ன செய்யலாம் இதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம் வேலை முடிந்த பின்னரம் என்ன செய்யலாம்னா உரிய வேலை இந்த அளவீடுகளை நாங்கள் பெற பயன்படுத்தலாம் சரியா வேலை உருப்படிகள் முடிஞ்ச அப்புறையும் நாங்கள் அது இந்த அளவீடுகளை பற்றி உதாரணமா நாங்கள் வந்து மாவுள் வச்சு முடிச்சிட்டோம் பிள்ளைகள் ஏன்னா ஒரு வீட்டுக்கு மாவுள் வச்சு முடிச்சிட்டோம் சரியானே அது நாங்கள் கனி அளவெடுத்து சீட்டெல்லாம் எடுத்து நாங்கள் அதை பயன்படுத்தி மாவுள் எல்லாம் பதிச்சு வேலை முடிஞ்சது வேலை முடிஞ்சு இப்போ நாங்கள் அளந்து எடுக்க போறோம் எவ்வளவு நாங்கள் மாவுள் பதிச்சிக்க முடிச்சு அந்த சந்தர்ப்பங்களையும் இதை பயன்படுத்தலாம் சரியானே நாங்கள் அதில் வேலை உருப்படி வந்து மாவுள் கரைக்கு மாவுள் பதித்தல் எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் சரியானே பிள்ளைங்க அதை நாங்கள் பெருக்கி அதுக்கு குவாண்டிட்டி நாங்கள் கடைசியாக எடுக்கலாம் சரியானே அளவெடுத்தல் தாள் மாதிரி தான் இதுவும் அளவெட்டு தாள் அடுத்தது பண்ண சுருக்கல் தாள் அதாவது வந்து நாங்கள் அளவெடுத்தல் தாளில் பயன்படுத்தப்பட்ட இறுதி பெருமானங்களை வந்து நாங்கள் சரியான உருப்படியில் அதாவது வந்து இப்போ நாங்கள் உருப்படி எழுதி நாங்கள் அந்த உருப்படியை நாங்கள் இதே மாதிரி எழுதி போட்டு அதில் ஏதாவது கழித்தல் கூட்டல் செயற்பாடுகள் நாங்கள் அங்கே செய்து முடிக்காமல் இருந்தால் அந்த விடயம் சிலது ஒரே மாதிரியான உருப்படிகள் பல இடத்துல செஞ்சிருப்போம் அளவெடுத்தல் தாளில் அப்போ அந்த அளவெடுத்தல் தாள் டிடிஎஸ்ல செஞ்சிருப்போம் டிடிஎஸ்ல செய்த விடயங்களை கொண்டு வந்து நான் என்ன செய்யலாம்னா இறுதியாக சுருக்கி இந்த பத்திரத்தில் எழுத போகிறோம் சரியானே வலுத்தாண்டி பயன்படுத்தப்படுற இப்படியான கொலத்தை கொண்டு வரதான் இருக்க போது இல்லையா இதுல நாங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படுறது இந்த ரெண்டு குளம் இந்த ரெண்டு குளம் தான் நாங்கள் ஒரு வேலை உருப்படி பயன்படுத்த இது முடிஞ்சிட்டு சொன்னா அடுத்த இங்கால இருக்கிற ரெண்டு குளம் சரியானே இந்த ரெண்டு குளமும் முடிஞ்சுன்னு சொன்னா அப்புறம் அது இங்கால இருக்கிற ரெண்டு குளம் இதுல நாங்கள் பிரதான பயன்படுத்த போறோம் பார்த்துக்கொள்ளுங்க இல்லையா கடந்த வருடம் கூடி இந்த சுருக்கல் தாள் சம்பந்தமான வினா உங்களுக்கு 2020 ஆண்டு பேப்பர்ல வந்திருந்தது
சரியான அப்ப நாங்க பயன்படுத்துற முறை வந்து இந்த முதல் ரெண்டு குலத்தையும் நாங்க பயன்படுத்தி முடிச்சிட்டு அது முடிஞ்சது என்று சொன்னா அப்புறம் நாங்க திருப்பி இங்க அளதை பயன்படுத்தும். அப்புறம் இந்த ரெண்டு 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 குலத்தை தான் சேர்த்து நாங்க பயன்படுத்த போறோம். சாதாரணமா இதுல 25 மில்லி மீட்டர் அகலம் கொண்ட குலமாக இருக்க போகுது. இதை பாத்தீங்கன்னா அளவு பிஓகி செய்யப்படுற பில் ஆஃப் குவான்டிட்டி உரிய சீட். சரியானே இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் நம்பர் அதாவது வந்து அந்த உருப்படிகளுக்கு நம்பர் வழங்குவோம். சரி, உருப்படிகளுக்கு நம்பர் ஆங்கிலத்தில் வழங்கலாம். சரியான உதாரணமா நாங்கள் ஒரு ஜி அமைப்பில் இருக்கிற செய்ய இ அமைப்பில் இருக்கிற நாங்கள் எக்ஸவேஷன் செய்யறதுல இல இருக்க போகுது, எஃப்ல இருக்க போகுதுன்னு சொன்னா அந்த இலக்கங்கள் என்ன அந்த ஆங்கில எழுத்துக்கள் எஃப்ல F1 இருக்கலாம். அதுல ஒவ்வொரு உருப்படிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகலாம். சரியான இப்ப அதற்கு அமைவாக வந்து நாங்கள் இதுல வந்து இப்போ இண்டா இ நம்பர் இல E1 இலக்கங்கள் என்ன அப்படி நம்பரை போடுவோம். நான் என்ன உருப்படி நான் என்ன வேலை செய்யறோம் முடியல அந்த என்ன வேலை செய்யறோம்ன்றது அழுத போறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதை அழுத போறோம் என்ன வேலை செய்யறோம். சரியானே யூனிட் என்ன அலகுல நாங்கள் பயன்படுத்தினோம் அந்த வேலையை மீட்டரா மீட்டர் கியூபா மீட்டர் ஸ்கேட்டா நம்பர்ஸா அதுக்காக நான் என்ன செய்ய போறோம் சொன்னா இந்த என்ன நாங்கள் இதுல போட போறோம் யூனிட்ல. இதுல நாங்கள் கொடுக்கலாம் மீட்டர் மீட்டர் வர்க்கத்தில் மீட்டர்ல இருக்கிற அளவு பிரமாணம் தான் நாங்கள் பயன்படுத்த போறோம். சரியானே அதே மாதிரி எத்தனை எவ்வளவு இருந்தது சரியா நாங்கள் அங்கே எத்தனை நாங்கள் ஒரு உதாரணம் பிள்ளைகள் பாப்பம் பிள்ளைகள் நாங்கள் ஒரு அத்திவாரம் வெட்டினாங்க. சரியா அத்திவாரம் வெட்டினாங்க அத்திவாரம் பட்டைகள் வந்த மீட்டர் கியூப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க மீட்டர் கியூப் தானே அத்திவாரம் பட்டைகளை மீட்டர் கியூப் வந்து வரும். ஏன்னா கிடங்கு தானே கிடங்கு பட்டைகள் என்ன வர முடியல மீட்டர் கியூப்ல வரப்போகுது மீட்டர் கியூப். அப்ப குவான்டிட்டி நாங்கள் சும்மா சொல்றோம் பிள்ளைகள் 10 என்ன 10 அப்ப ஒரு அலகுக்குரிய ரேட் என்ன ஒரு மீட்டர் கியூப் வெட்டுறதுக்கு எவ்வளவு காசு முடியும் 1000 ரூபாய் தான் டோட்டல் அமௌண்ட் 10000 வந்து வரப்போ. சரியா இதே மாதிரி தான் அந்த பில்லு. அப்ப நாங்கள் எல்லாம் அப்படியான வேலை உருப்படிகளை செய்து போட்டு இறுதியாக நாங்கள் மொத்த செலவை கணிப்போம். சரியா உதாரணமான ஒரு படம் இதில் போட்டுக்குது விவரங்கள் எழுதப்பட்ட ஒரு சீட் ஒன்றுக்கு பாருங்க. சரியானே இது தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக பார்ப்போம் பிள்ளைகள் மேலதிகமாக நாங்கள் ஒரு அறிமுகத்துக்காண்டி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். சரியானே அப்ப நாங்க பார்க்கும் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் சொன்ன மாதிரி சொன்னா அளவெடுத்தல் தாள் டிடிஎஸ் தாள் சம்பந்தமான படி தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். சரியானே அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா டி என்று சொன்னா என்ன டைம். சரியானே டைம் தடவைகள் அந்த டி என்று சொன்னா அதுல எப்படி நாங்க அதுல என்னத்தை பயன்படுத்தலாம் அந்த குளத்துக்குள்ள என்னத்தை எழுதலாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா தடவைகளாக வாரது மடங்குகளாக வாரது ஒரே மாதிரியான வேலை உருப்படிகள் ரெண்டு மூன்று தரம் செஞ்சிருப்போம் திருப்பி திருப்பி. அப்ப அதுகளை நாங்க திருப்பி திருப்பி அதற்குரிய கணித்தல்களை வந்து நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் அதற்குரிய கணித்தல்களை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். அப்ப அதை நாங்கள் ஒருக்கா செய்து போட்டு எத்தனை அது ஒரே மாதிரியான அளவு பிரமாணங்கள் எத்தனை இருக்கும்னு சொன்னா அப்ப அத்தனை அளவு இருக்கப்படும். அதான் மடங்குகள் பங்குகளாக இருக்கலாம் பின்னங்களாக இருக்கலாம் அப்படியான வார விடயங்களை வந்து நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த டைம் என்ற டி என்ற குலத்துக்கு எழுத போறோம். அடுத்த டி சரியா டி என்று சொல்றது என்னன்னு சொன்னா பாருங்க நான் இதுல எழுதப்படுறது கூடுதலா பாத்தீங்கன்னா அளவு பிரமாணங்கள் நீள அகல உயர அளவு பிரமாணங்கள் எண்ணிக்கையாம் இருக்கலாம். அப்ப நாங்கள் நீள அகல உயரங்கள் எழுதியக்குள்ள நாங்கள் மீட்டர்லாம் எழுதுவோம். நீள அகல உயரங்கள் எழுதியக்குள்ள மீட்டர்லாம் நாங்கள் எழுதுவோம். சிலது நாங்கள் இங்க மில்லி மீட்டர்ல கண்டிருப்போம் அதுக்கான கணித்தல் வேலைகளை மில்லி மீட்டர்ல கண்டிருப்போம். அந்த விடயங்களை நாங்கள் கொண்டு இங்க எந்த வண்ணைக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா மீட்டர் அளவு பிரமாணங்கள் எழுத போறோம். அதை நாங்கள் கவனமா பார்த்துக்கொள்ளணும். சரியானே அப்ப இதுக்கு எழுத போறது வந்து நீள அகல உயரங்கள் சம்பந்தமான விடயம் தான் டி என்று சொல்ற விடயங்கள். அடுத்தா பாத்தீங்கன்னா இதுல எஸ் என் இருக்கிறது வந்து டிடிஎஸ் என் இருக்கிறது வந்து பெருக்கம் நாங்கள் பெருக்கிற விடயங்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னா டியில போடப்பட்ட நீள அகல உயரங்களை பெருக்கி நாங்கள் இங்க போடப்போம். சரியா அதாவது வந்து இங்க இருக்கிற நீள அகல இதுக்கு முன்னுக்கு டியில ஏதாவது இருந்திருந்தா இது நாங்க பிளாங்கா இருந்திருந்தா இதை பெருக்கி போட்டு இங்க போடலாம். சரியானே இது பிளாங்கா இருக்குமென்று இந்த டி என்ற குளத்தில் வந்து பிளாங்கா இருக்குமென்று சொன்னா டியில் இருக்கிற அளவு பிரமாணங்களை பெருக்கி போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா எஸ்ல போடப்போறோம். சச்சில டியில் ஏதாவது இருக்குமென்று சொன்னா என்ன செய்ய போறோம் டியையும் டியையும் பெருக்கி போட்டு நாங்கள் இங்கெல்லாம் என்ன செய்ய போறோம் சொன்னா எஸ்ல வந்து போட போறோம். சரியா அப்ப இது டி புள்ளியல் இது வந்து டி இது வந்து எஸ் அதான் டிடிஎஸ் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப இந்த டிசிஷன் வர்க்கில் இருக்கிற வேலை விவரங்கள் சம்பந்தமாக இருக்க என்ன பண்ணோம் நாங்கள் இந்த டிடிஎஸ்ல போட வேண்டிய அளவு பிரமாணங்கள் எங்களுக்கு நேரடியாக இருந்தால் எங்களுக்கு நாங்கள் இதில் போடுறது ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த அளவு பிரமாணங்கள் நூலாக உயரங்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும்னு சொன்னால் அந்த விடயங்களை வந்து கணித்தல் செய்கிற
முறை கணித்தல் செய்கிற முறையை எழுதப்படுற இடம்தான் வந்து இந்த வேலை விவரங்கள். சரியா? கணித்தல் செய்யப்படுற முறைகள் சம்பந்தமா எழுதுறது வந்து இந்த வேலை விவரம் என்ற குளத்தினால வைப்போம். சரியாணி? விளங்க, நாங்கள் ஒரு கணக்குகள் செய்து கொண்டு போய்க்கல உங்களுக்கு இலகுவாக விளங்கும். சரியா? இதுல சில நுட்பமான விடயங்கள் இருக்கு. நியம முறைக்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய விடயங்கள் இருக்குது. ஒவ்வொரு கணித்தல் செயற்பாடுகளும் செய்து கொண்டு போய்க்கல உங்களுக்கு அது சம்பந்தமான நாங்கள் மேலதிக விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கேன். சரியாணி? நிறைய வகையான நிறைய முறையிலான நியமங்கள் கட்டாயம் நாங்கள் இதில் பயன்படுத்தோம். ஏன்னா இது வந்து ஒரு நியமங்கள், அதாவது SLS 573 அமைவாக செய்யப்படுற நியமங்கள். அப்ப அந்த வகையில பாருங்க, ஒரு வேலை எத்தனை தரம் செய்யப்படும் சொல்ல இதுக்கு எழுதப்போம். அப்ப இதுக்கு எழுத போறது நான் சொன்ன மாதிரி மீட்டர்லாம் எழுதப்போம். சரியா? தசமத்துக்கு பின்னால இதுக்குள்ள ஒரு பெருமானம் நாங்கள் போடுறோம் இல்லையா? தசமத்துக்கு பின்னால நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இரண்டு தசமதானங்கள் எழுத வேண்டும், கட்டாயம் நாங்கள் எழுத வேண்டும். உதாரணம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இல்லையா, ஒரு மீட்டர் தான் ஒரு ஒரு ஒன்றின் அளவு பிரமாணம் சொன்னா நாங்கள் ஒன்று தனியாக எழுதிடலாம். பக்கத்துல என்ன செய்யணும்? ஒன்று தசம், சைவர் சைவர், தசமத்துக்கு பிறகு கட்டாயம் ரெண்டு தானங்கள் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இது முதலாவது விடியம் பண்றதுக்குள்ள. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீல அகல உயரம் என்ற ஓர்டர்ல நாங்கள் எழுதுவோம். உதாரணமா சில உருப்படிகளுக்கு வந்து நீளமும் உயரமும் வருதுன்னு சொன்னா நீளத்தை நாங்கள் முதலாவது அழுகி போட்டு அதுக்கு கீழே உயரம் எழுதுவோம். சரியா? இப்படியான நிறைய நியமங்கள் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டுக்கொண்டிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு முறையும் கணித்தல் செயற்பாடு விதைகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு போறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருக்கம்தான் எழுத போகிறோம். இதுலேயும் எழுதியக்குள்ள தசமத்துக்கு பின்னால் வந்து நாங்கள் இருதானம் இருக்கக்கூடிய மாதிரி எழுதும். சரியா? இதில் எழுதப்பட்ட மாதிரி தான் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தசமதானங்களில் எண்ணம் எண்கள் வராது, தசமதானத்தில் எண்கள் வராது. இதில் பின்னங்கள் அடிப்படையில் இல்லாட்டி முழுவன் அடிப்படையிலான இதுக்குள்ள வரப்போகுது. அப்போ நாங்கள் முழுவன் இதுக்குள்ள எழுதியக்கல பிரச்சனை இல்லை. எண்ணிக்கைகள் ஆனே மடங்குகள் ஆனே மடங்கள் எழுதைகளை நாங்கள் இது எண்ணிக்கைகள் மாறபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரியா? தடவைகள் ஒரே மாதிரி இன்னொன்று இருக்குது. சரியானே? அதே மாதிரி இதுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள பயன்படுத்தப்படுறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தொடங்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மீட்டர்ல தொடங்கிட்டோம்னு சொன்னா ஒரு கேள்வி இல்லாட்டி ஒரு உருப்படிகளை நாங்கள் வந்து மீட்டர்ல செய்ய தொடங்கினா முழுமையாக மீட்டர்ல செஞ்சுட்டு போகணும். முழுமையாக மீட்டர்ல செஞ்சுட்டு போகணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் மில்லி மீட்டர்ல எழுத வலிக்கிட்டோம்னு சொன்னா நாங்கள் முழுமையாக மில்லி மீட்டர் எழுதி கொண்டு போவோம். சரியா? பதற்கமைவான எங்களுக்கு மில்லி மீட்டர் எழுதுறது இலகுவா இருக்கும். ஏன்னு சொன்னா அளவு பிரமாணங்கள் வந்து கூடுதலாக மில்லி மீட்டர்லாம் எங்களுக்கு வரைபடங்கள்ல பயன்படுத்தப்படுறபடியா இந்த வேலை விவரங்கள்ல வந்து நாங்கள் அதிகப்படியாக மில்லி மீட்டர் எழுதுறது வந்து சிறந்ததாக கொள்ளப்படும். சரிதானே? ரைட். சரியா பிள்ளையே? அப்ப நாங்கள் பிள்ளைகள் இந்த TDS வந்து இந்த சீட்ல வந்து எழுதப்படுற முறைகள் சம்பந்தமான சில உதாரணங்களை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் செல்வோம். பாருங்க பிள்ளைகள், 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை கணிக்க சொல்லிக்கிறேன். அது ஒரு கணக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஒரு இந்த அளவு வச்சுட்டு கனிய அளவு காண்றது வந்து ஒரு கணக்கு பிள்ளைகள். பாருங்க, இது சின்ன விஷயம் உண்டு. 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை கணிக்கட்டும். அப்ப இது அந்த இப்படி நீங்கள் ஒரு கணித கோப்பியில செய்ய வழிக்கிட்டீங்கன்னு சொன்னா நானும் நீங்கள் செய்யற மாதிரி செய்வீங்க. சரியானே? அதாவது வந்து நீளம் தர அகலம் நாங்கள் செய்ய போறோம் என்றால் நீளம் தர அகலம் வந்து செவ்வகத்தின் பரப்பளவை கணிப்போம். ஆனால் இந்த கனி அளவீட்டு முறையில் வந்து TDS சீட்டை பயன்படுத்துறதுக்குள்ள நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா பிள்ளைகள், நாங்கள் வந்து இந்த உருப்படிக்குரிய கலியங்கத்தை எழுதுவோம். சரியா? அதற்காக பாருங்க என்ன சொல்லிக்கிறது, செவ்வகத்தின் பரப்பளவை கணிக்க சொல்லிக்கிறது. சரியானே? அப்ப நான் எழுதுவோம் பிள்ளைகள், செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு நான் கேட்டா கெடிங் போட்டுதான் வேணும். சரியா? கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், தலையங்கம் உண்டு நாங்கள் போனோம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ரைட். அப்போ இங்கே என்ன தரவு தந்துருக்குது, 3 மீட்டர் நீளம் 2 மீட்டர் அகலம். இப்போ அதே மாதிரி நான் சொன்னா உங்களுக்கு இதில் நாங்கள் மீட்டர் எழுதினா எல்லாம் மீட்டர் எழுதணும், மில்லி மீட்டர் எழுதினா எல்லாம் மில்லி மீட்டர் எழுதணும். சரியானே? ரைட். அப்போ நான் இங்கே இருக்கிற தரவை கொண்டது நாங்கள் என்ன இங்கே என்ன பண்ண போகிறோம், வேலை விவரம் சம்பந்தமான தரவை கொண்டது இங்கே என்ன பண்ண போகிறோம். அப்போ சொல்லுவோம் நீளம், செவ்வகத்தின் நீளம் எவ்வளோ, நீளம் மீட்டரில் இருக்குது. நாங்கள் இதை இலகுவான முறையில் செய்யறதுக்காண்டி நாங்கள் மில்லி மீட்டருக்கு எழுதுவோம். சரியா? அப்ப நீளம் எவ்வளவு சொன்னா பாருங்க பிள்ளைகள், 3 மீட்டர் சொன்னா அப்ப எவ்வளவு 3000 மில்லி மீட்டர். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன சொன்னா அலகுகளை போட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா செவ்வகத்தின் பல நீளம் வந்து 3000 மீட்டராக வராதும். ஏன்னா 3000 மீட்டருக்கு இருக்கும் அவ்வளவுக்கு வேற அதானே தரப்பட்ட கேள்வியின்படி 3 மீட்டர் தானே. பாகவே நாங்கள் மில்லி மீட்டர்ல போடைக்கல, நாங்கள் 3000 ரெண்டு போட்டா காணும். அலகுகளை நாங்கள் இந்த
குளத்துக்களை நாங்கள் பயன்படுத்துவது இல்லை. ஏன்னா நியம முறையில் வந்து பயன்படுத்தப்படுற ஒரு குளம் தானே உள்ளில், அது எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்தாப்ல அங்கே 3000 உண்டா மில்லிமீட்டர். அதே மாதிரி அகலம் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அகலம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ 2 மீட்டர். அப்போ 2 மீட்டர்னு சொன்னால் எத்தனை மில்லிமீட்டர் வரப்போகுது? 2000. அப்போ இந்த வழியை நாங்கள் இப்படி எழுதிடுறோம். ஏன்னா தரவை நாங்கள் எழுதணும். இங்கே தரவை எழுதி போட்டு தான் நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இதை பெருக்க போகிறோம். பெருக்கிற விடயங்கள் எங்கே வந்து எழுதணும்? இங்கே வந்து எழுதும். சரியா? அப்போ இங்கே என்ன வந்துருக்கு? நீளம் அகலம். நீளம் அகலத்தை எங்கே எழுதணும்? டிஎன்ட இந்த பகுதியில் எழுதணும். நீளம் எழுதுக்குள்ள 3 மீட்டர், 3000ன்றது நான் இங்கே எழுதுக்கல எழுதணும், மீட்டரில் எழுதணும். அப்போ நான் மீட்டர் எழுதுக்குள்ள வந்து பிள்ளைய பார்த்தீங்கன்னா 3. அப்போ நான் மேலே சொல்லியிருந்தேன் என்னண்டு, இந்த குளத்துக்குள்ள 3க்கு பக்கத்தில் தசமத்துக்கு பின்னால கட்டாயம் 2 தானங்கள் எழுதப்பட வேண்டும். சரியா? தசமம் இல்லாட்டியும், தசமத்துக்கு பின்னால நாங்கள் ஒரு தானம் பெறாட்டியும் பரவாயில்லை, கட்டாயம் நான் என்ன செய்யணும் சொன்னா தசமத்துக்கு பின்னால 2 தானம் குறிப்பிடப்பட வேண்டும். இப்போ இங்க 3க்கு பின்னால் இல்லை தானே பிள்ளைகள், அப்ப என்ன தெரியப்போகுது? சைவர். சரியா? அதே மாதிரி அகலம் 2000 மில்லிமீட்டருக்கு நாங்கள் எழுதியிருக்கோம். அப்ப இங்க ஒன்று எழுதுக்குள்ள நாங்கள் ஓர்டர்ல எழுத, நீள அகல உயர என்ற ஓர்டர்ல நாங்கள் எழுத வேண்டி இருக்குது. பாருங்க, 3 மீட்டர் எழுதிட்டா, அப்ப 2 மீட்டர். சரியா? பெருக்க வேண்டிய பெருமானங்கள் எழுதிட்டோம். இந்த 2 பெருமானங்களையும் பெருக்கி எங்க போடுறது? எஸ்ல தான் போடணும். அப்ப எஸ்ல போடக்குள்ள அப்ப நாங்க பாருங்க, நான் கணக்கு செய்யற மாதிரி தான் பிள்ளைகள், கணக்கு செய்யற மாதிரி தான் பாருங்க. நாங்க கோடு அடிக்கிறோம். கோடு அடிச்சோம்னா உங்களுக்கு முடிஞ்சது, இந்த பகுதி முடியுது. அந்த இறுதியாக எழுதப்பட்ட இலக்கத்துக்கு நேரா பெருக்கத்தை எழுதணும். அப்ப எத்தனை? 3 எத்தனை? 6. அப்ப இங்க எழுதணும் 6. நான் முதலே சொல்லி தானே, எஸ்ல என்றாலும் இதுல என்றாலும் டிஇல என்றாலும் தசமத்துக்கு பின்னால என்ன செய்யணும்? கட்டாயம் 2 தானம் இருக்கணும். சரியா? இந்த கணிப்புட நான் முடிஞ்சுதா? ரைட். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, பெருக்க முடிஞ்சது, கீழே டபுள் லைன். சரியா? அதே மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் பேக் இவ்வளவும் ஒரு பகுதி, இவ்வளவும் ஒரு பகுதி. அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா, இவ்வளவுத்துக்கும் சேர்த்து நான் இதே மாதிரி ஒரு லைன் அடிக்கணும். சரியா? இது அடுத்த விஷயம். பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு சொல்லப்படுற ஒவ்வொரு விடயங்களும் முடியல, நியமமா பயன்படுத்தப்படுற விடயம். தசமத்துக்கு போற 2 தானம் இருக்கணும். நான் ஒரு வேலை உருப்படி முடிஞ்சா அந்த இறுதியாக எழுதப்பட்டதுக்கு நேரம் நாங்கள் எழுதணும். இந்த உருப்படிகள் ஏதாவது எழுதி முடிஞ்சதுன்னு சொன்னா, செய்து கணிப்பிட பெருக்கங்கள் முடிஞ்சேன்னு சொன்னா, கீழே டபுள் லைன் அடிக்கிறோம். அதே மாதிரி இவ்வளவும் வந்து ஒரு பகுதியா அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் கொலம் ஒரு கோடு போட்டு நாங்கள் அதை நாங்கள் ஒரு உள்ளடக்கிறோம். அடுத்த விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, எழுதப்படுற விடயம் வந்து தலையங்கத்துக்கு நேரம் எழுதணும். ஏன்னா சிலது நாங்கள் எழுதி கொண்டு போய்க்கல பிள்ளைகள், இந்த இறுதி இந்த இதுக்குல செய்யப்படுற கணித்தல் முறைகள் வந்து இவ்விடத்துல முடிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இறுதி இந்த கீழே முடிஞ்சாலும் எழுதப்படுற விடைகள் எங்கே இருக்கணும்னு சொன்னால், இந்த கெடிங்குக்கு நேரம் இருக்கணும். சரியானே? உங்களுக்கு தொடர்ச்சியாக கணக்கில் நாங்கள் முழுமையாக கணக்கெல்லாம் செஞ்சுட்டு போகிற பிள்ளைகள் அந்த செய்த போய்க்கல உங்களுக்கு இலகுவாக விளங்க. சரியானே? ரைட். இந்த உதாரணத்தை பார்ப்போம் பிள்ளைகள். 5 மீட்டர் உயரம், 3 மீட்டர் நீளமும், 2 மீட்டர் அகலமும் கொண்ட அட்டைப்பட்டி என்ற கனளவை கணிக்க சொல்லியிருக்கு. அங்க முதல் சொன்னது பரப்பளவை கணிக்க சொல்லி, இங்க பாத்தீங்கன்னா கனளவை கணிக்க சொல்லி. அப்ப எங்களுக்கு உயர நீள அகலம் தந்திருக்கு. சரியானே? அப்ப நாங்க முதலா செய்ய வேண்டிய என்ன? கெடிங் எழுத போறோம். சரியா? முதலா என்ன செய்ய போறோம்? கெடிங்க பாவம். அட்டைப்பட்டியின் கனளவு, அட்டை பெட்டியின் கனளவு. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு என்ன தரவு வந்திருக்கு பிள்ளைகள்? ரைட். பாருங்க, உயரம் தந்திருக்குது எவ்வளவு? 5 மீட்டர். அப்ப நாங்கள் தொடக்கத்திலே 3000 எழுத வலிக்கிட்டோம், என்ன மில்லிமீட்டர்ல. அப்ப நான் இங்கே மில்லிமீட்டர் எழுதுவோம். அப்ப 5000. சரியானே? இங்க பாருங்க, நீளம் தந்திருக்குது 3 மீட்டர். நீளம் 3 மீட்டர்னா 3000. அகலம் தந்திருக்கு 2 மீட்டர். அகலம் சரியா? ரைட். ஏன் பிள்ளைகள் மேல தரவு தந்திருக்கு தானே, நாங்க திருப்பி கொண்டு இங்க எழுதணும் பிள்ளைகளுக்கு. இது வந்து கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்க போதும். அதமா உங்களை எக்ஸாம்பிள் இருக்குன்றீங்களே, ஆனா எப்படி எழுத போறீங்க? எங்க? இந்த விடைத்தாள். இப்ப விடைத்தாள் எழுதுக்குள்ள நீங்கள் கேள்வி பேப்பரை திருப்பி எழுதுற மாதிரி தானே. அப்ப நாங்கள் அந்த கேள்வி பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்காம நாங்கள் அதுல இருக்கிற அந்த அளவு பிரமாணங்களை கொண்டு இங்க என்ன பண்றோம்? என்ன பண்ணினா, அவங்க கேள்வி பேப்பரை திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்? இந்த கணித்துல செய்யலாம். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்க, உயரம் 5000,
நீளம் 3000 அகலம் 2000 அப்ப இதன் அடிப்படையில் பாருங்க நான் டியில வந்து அளவு பிரமாணத்தை போறோம் என்ன அளவுங்கள போறோம் நீள அகல உயர அளவுங்கள போறோம் انا இங்க எழுதி இருக்கேன் பாருங்க உயரம் நீளம் அகலம் ಅಂತ சொல்லி சரியா இதுக்குள்ள அந்த பிரச்சனை இல்ல நான் ஆர்டர்ல எழுதுறதா அந்த பிரச்சனை இருக்காது ஆனா இங்க டியில எழுதிக்குள்ள கட்டாயம் நீள அகல உயரம்ன்ற ஆர்டர்ல எழுதணும் ஆக நான் இங்க எழுதிக்குள்ளையும் நீங்கள் இதல புலவிடாம இருக்கிறதுக்காண்டி நீள அகல உயரம் என்ன நீள அகல உயரம்ன்ற ஆர்டர்ல நீங்க எழுதுங்க சரி அப்ப நான் அதக்கு நீங்க எழுத போறோம் புள்ளியல் நீளம் முதலாவது பாருங்க நீளம் 3000 அப்ப 3000 ண்டா என்ன முதலாவது 3000 3000 ண்டா 3 தசம் சைவர் சைவரே நான் இங்க எழுதிக்கல மீட்டர்ல எழுதுவோம் அகலத்தை பாருங்க 2000 அப்ப 2 தசம் சைவர் சைவர் உயரத்தை பாத்தீங்கன்னா 5000 அப்ப 5 தசம் சைவர் சைவர் அப்ப நாங்க இவ்வளவு மூண்டையும் பெருக்க போறோம் என்னத்துல விட வர போகுது முதல் வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவுல வந்தது நாங்க யூனிட் போடாங்களா மீட்டர் வர்க்கம் வந்து இல்ல அப்ப இங்கேயும் நாங்க யூனிட் போட மாட்டோம் அப்ப இந்த குலத்துக்கு மறந்துட்டாங்க உள்ளியல் என்ன யூனிட் நாங்கள் பயன்படுத்துறது இல்ல சரியா ரைட் அப்ப இருக்குங்க 3 2 6 சரியான 6 5 30 30 எங்க எழுதணும் இறுதியா எழுதப்பட்டதுக்கு நேர எழுதணும் 30 அடிப்படை அப்படியே விடலாமோ இல்ல தசமத்துக்கு பிறகு பின்னால ரெண்டு தானம் எழுதப்படல் வேண்டும் இங்க ஒன்றும் இல்ல அவன் என்ன செய்ய போறோம் சைவரை போட போறோம் கணக்கெல்லாம் செய்து முடிஞ்சது அவள் அப்ப நாங்கள் டபுள் லைன் அடிக்கிறோம் அதே மாதிரி இவ்வளவு உருப்படிகளும் உண்டு இந்த இவ்வளவு கணியங்களும் உண்டு அவன் என்ன செய்ய போறோம் கோல் அடிச்சு நாங்கள் இத கொலத்தை க்ளோஸ் பண்றோம் என்ன எழுதணும் கேட்டிங்க நேர் பர இங்க முடிஞ்சிருக்குது எங்களுக்கு இங்க முடிஞ்சிருக்குது ஆனா எங்க தொடங்கி வைக்க வளர்றதுக்கு கெடுங்கிக்கு நேர அத மறக்காம இருக்கணும் சரியானே ரைட் இன்னொரு உதாரணத்தை பாப்போம் புள்ளியல் பாருங்க 2000 மில்லிமீட்டர் உயரமும் 3 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்ட 3 மரக்குட்டிகளின் கணியங்கள் எடுக்க சரியானே ரைட் அப்ப என்ன உருப்படி மரக்குட்டிகள் சரியானே மரக்குட்டிகள் மரக்குட்டிகளின் கணியம் அங்க மேல சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் அப்படி எழுதுறோம் மரக்குட்டியிலும் கணியம் மரக்குட்டி எப்படி இருக்கும் கன உருவா இருக்கும் அப்ப என்ன காணணும் இங்க கனல உருவானம் ஏன் பாருங்க உயரம் தந்திருக்குது நீளம் தந்திருக்கு அகலம் தந்திருக்குது ஆனா கொஞ்சம் வேறுபட்ட அளவு பிரமாணம் வந்திருக்கு பாருங்க 2000 மில்லிமீட்டர் 3 மீட்டர் அப்ப நான் இதுக்கு எழுதுற வளமை என்ன மாதிரி மில்லிமீட்டர் எழுதுனாங்க அப்ப அதன்படி எழுதுவோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு எழுதுல நீங்க நீள அகல உயரம் என்ற ஓடல எழுதி பழகுங்க ரைட் அப்ப நான் இங்க போட முடியல் நீளம் நீளம் எவ்வளவு பிள்ளைகள் 3000 3 மீட்டர்னா 3000 3000 அகலம் வந்து 2500 ஏன் 2.5 மீட்டர் என்ன 2500 உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2000 அது 2000 மில்லிமீட்டர்லாம் இருக்கு அப்ப நாங்கள் அதை அப்படியே மில்லிமீட்டர் எழுதுவோம் சரியா இதுதான் தரவு சரி நான் உணர்ந்து எழுதுவோம் அங்கே எழுதுவோம் நீளம் புள்ளியல் பாத்தீங்கன்னு சொன்னா 3 தசம் சைவர் சைவர் அகலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2.5 சைவர் ஏன் புள்ளியல் பாருங்க 2500 நாங்க மீட்டருக்கு மாத்திரம் 2.5 வரும் 2.5 தசமத்து பிரச்சனை இருக்குது ஒரு தானம் தான் இருக்குது அப்ப இன்னொரு தானத்தை நான் என்ன செய்யணும் சேர்க்க வேண்டி இருக்குது உயரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2000 அப்ப நான் இதை பெருக்கினா புள்ளியல் பாருங்க 5 என்ன அதாவது வந்து 2 நாங்க 2.5 பெருக்கினா 5 அஞ்சு நாங்கள் மூன்றால பிரிக்கினா எத்தனை வரப்போகுது 15 வரப்போகுது சரியா 15 வரப்போகுது அப்ப 15 ரைட் இதுல பாருங்க பிள்ளைகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் என்ன சொன்னா பாருங்க கேள்வி திருப்பி தான் பார்ப்போம் 2000 உயரமும் 3 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் கொண்ட 3 மரக்குட்டிகளின் காணி எதை எடுக்க சொல்லிக்கிறாங்க 3 மரக்குட்டிகள் நாங்கள் என்னத்தை கண்டு வச்சிருக்கோம் ஒரு மரக்குட்டி தான் கண்டு வச்சிருக்கோம் என்ன இப்ப 3 மரக்குட்டிகளின் அளவு பிரமாணம் என்ன ஒரே மாதிரிதான் அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா 3 அளவு பிரமாணம் ஒரு மரக்குடியின் அளவு பிரத்தை கண்டு போட்டு என்ன செய்ய போறோம் அதே மாதிரி 3 மரக்குடி இருக்குதான் இப்ப நாங்கள் இந்த 3ன்றத 3 பெருக்கிறதுன்றத எங்க வந்து போடணும் தடவைகள் மடங்குகள் என்று வார டீல போடணும் சரியா அப்ப ரைட் அப்ப இத்தனை இதே மாதிரி அளவு பிரமாணம் கொண்ட 3 மரக்குடி இருக்குதான் ரைட் இப்படி போட்டால்
இதை நாங்கள் மூன்றாள பெருக்கி இங்க போடணும்னு அர்த்தம். அந்த மூன்றாள பெருக்கல் என்ற சொல்றது பிள்ளைகள், பெருக்கலுக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுற குறியீடு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான ஒரு கிளாஸ். சரியா, மூன்று இப்படி ஒரு கிளாஸ் போட்டு நாங்கள் இப்படி போட்டோம் என்ன அர்த்தம்னு சொன்னா மூன்றால இந்த பெருமானத்தை பெருக்கு. சரியா, நாங்க கணித்தல் முறையில் எப்படி போடுறாங்க இப்படிதான் போடுறாங்க. ஆனா இங்க டிடிஎஸ் நியமத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றுக்கு பக்கத்துல இப்படி போட்டா இந்த மூன்று என்ற இலக்கங்களால இந்த மிஞ்ச இருக்கிற இந்த மூன்றையும் நீ மூன்றால பெருக்கு என்ற அர்த்தம். சரியான, அப்ப நாங்கள் பெருக்கல பயன்படுத்தப்படுற குறியீடு இந்த குறியீடு. சரியானே, அப்ப இதன்படி பாருங்க பிள்ளைகள், அப்ப என்ன விட வரப்போகுது விவரங்கும் என்ன விட போறது, இதுல அங்கே 15 வந்தது. அப்ப 15 நாங்க என்ன செய்யணும், திருப்பி மூன்றால பெருக்கணும். 3 15 45 45. சரியா, ரைட், கணக்கு முடிஞ்சுதா, க்ளோஸ் பண்ணுங்க பிள்ளைகள். இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு தான் ஒரு பேர் என்ன சொன்னா இவ்வளவு போடும். சரியா, விளங்குதானே, ரைட். இப்போ பாருங்க ஒவ்வொரு உதாரணத்திலையும் நாங்கள் ஒவ்வொரு புதிய வடிவத்தை படிச்சு கொண்டிருக்கோம். பாருங்க 3 மடங்கு, அதாவது வந்து ஒரே மாதிரி மனக்குட்டி 3 இருக்குன்னு சொன்னா நாங்கள் 3 அளவு. சரியா, 3 எங்க போட்டு பெருக்கிறோம், தடவைகள் மடங்குகள் அந்த டீல போட்டு நாங்கள் பெருக்கிறோம். இதை பாருங்க 4வது ஒரு உதாரணம். தரப்பட்ட முக்கோண வடிவான சுவர் இரண்டின் பரப்பளவை கணித்தல். இரண்டின் பரப்பளவை கணித்தல், அப்ப நான் முதல் 3 மரக்குட்டி பார்த்த மாதிரி இங்க 2 சுவர், இந்த முக்கோண சுவர் 2 இருக்குதான். முக்கோணத்துக்கு என்ன பிள்ளைகள் பரப்பளவுக்கான உங்களுக்கு சமன்பாடு என்ன, அரைதர அடிதர செங்குத்தியரம். ஓடர் மறக்க கூடாது, அரைதர அடிதர செங்குத்தியரம். சரியா, அரைதர அடிதர செங்குத்துயரம். சரி, அப்ப நான் அங்க சொன்ன நீளம் தர நீளம் அகல உயரம் என்ற ஓடல் எழுதணும்னு சொல்லி, அப்ப இங்க என்ன ஓடல் எழுதணும், அடிதர செங்குத்துயரம். அப்ப அடி முதலாவது எழுதி செங்குத்துயரம் எழுதணும். அரை என்பது என்ன, பின்னம், அதாவது வந்து நாங்கள் இந்த ஒரு முழுமையான சதுரமாயிருந்து இல்ல முக்கோணம் எடுக்கப்பட்ட மாதிரி நாங்கள் அதன் அரைவாசி எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன செய்ய போகணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த முக்கோணத்தில் பரப்பளவு வேணுமென்ற மாதிரி தான் அரைதர அடிதர செங்குத்திரம் போடுறோம். அரைன்றது என்னன்னு சொன்னா ஒரு மடங்கு இல்லாடி பங்கு இல்லாடி பின்னங்களாக வருது. ஆகவே அரை எங்க எழுதணும், இங்க எழுதணும். சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சண்டு சண்டு சுவர் என்ன, அப்ப நாங்க எழுதுவோம் முடியல பாருங்க இங்க அடி, அப்ப நாங்க கெடிங்க போடுவோம் முடியல முக்கோண சுவர் முக்கோண சுவர். சரியா, சுவருக்கான கணியம் எடுக்க போறோம். சரியானே, அப்ப பாருங்க அடி அடி எவ்வளவு பிள்ளைகள், அடியை பார்த்தோம்னு சொன்னா 2750 வந்து போட்டுக்கு, இதெல்லாம் யூனிட் போடையில யூனிட் போடையில என்ன. அப்ப பாருங்க 2750 சொன்னா 2750 மீட்டர்ல எங்கேயாவது சுவர் இருக்குமோ, இப்படி முக்கோண சுவர்கள் மிக குறைவு என்ன, ஒரு வீடுகள் நோமலா எடுத்தா கூட 2750 மீட்டர் ரெண்டு வராது, அவ்வளவு நீளத்துக்கு வந்து சுவர்கள் இருக்கு. அப்ப இது என்ன அளவு பெருமாள் வந்திருக்கு நினைக்கலாம், மில்லி மீட்டர் அதான் வந்து வரைவு திரைக்குள்ள எங்களுக்கு மில்லி மீட்டர் அளவு பெருமாள் தாரது. சரி, அப்ப யூனிட் போடலன்னு சொல்லி நீங்க குழம்ப கூடாது. சரியா, அப்ப 2750. சரியா, செங்குத்தியரம் செங்குத்தியரம் எவ்வளவு பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா 1500. சரியா, இதான் நாங்க பெருக்க வேண்டிய பெருமானம். நாங்க குழந்தை எழுதுவோம் அரைதர அடிதர செங்குத்தியரம். அரைய நாங்கள் எங்க எழுதணும், இங்க எழுதணும். அப்ப இதுக்குள்ள ஒரு பெருமான வழியில என்ன செய்வோம், அரையாள பெருக்க போறோம். அப்ப பெருக்கிறதுக்கு என்ன போடுறோம் இல்லையா, ஒரு கிளாஸ் வந்து போடுறோம். சரியா, ரைட், அடி 2750 மீட்டருக்கு மாத்துங்களோ 2.75 2.75. இப்ப இங்கே நாங்கள் ஒரு சைவரை போடுறோம், இவ்வளவு நேரம் சைவர் போடணும் நாங்கள் தசமத்துக்கு பின்னால இங்கே போடணுமோ இல்ல, ஏன் தசமத்துக்கு பின்னால 2 தானம் வந்துட்டு. அப்ப நாங்கள் தேவையில் தானே சைவர் போட, திருப்பி இங்கே 5க்கு பக்கத்துல சைவர் போட வேண்டிய அவசியம் இல்ல. சரியா, ரைட், செங்குத்தியரம் 1.5 சைவர், ஏன்னா தசமத்துக்கு பின்னால ஒரு 5 தான் வருது. அப்ப அங்கே சைவர் 2 மணம் போடுறோம். சரி, இப்ப இதே பெருக்கினா ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு தான் பெறப்போகுது. இங்க எத்தனை சுவர் இருக்குது, 2 சுவர் சொல்லி இருக்குது. அப்ப என்ன செய்யணும், 2 மடங்கு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், திருப்பி நாங்கள் என்ன செய்யணும், டீக்கு முன்னால சண்டுன்றதை போடணும். டீ என்ற குளத்துல நான் என்ன செய்யணும், சண்டன்ற போ சண்டு போட்டோமல்லோ. அப்ப சண்டால நாங்கள் அரிய பெருக்கி திருப்பி இந்த அடிதர செங்குத்தியரத்தை பெருக்கணும். பெருக்கிற என்ன போடணும், இப்படி கிளாஸ் போடணும்.
பெண்ணர்த்தம் பாருங்க, சண்டு சுகர், அரை தர, அடி தர, சங்குத்தியர். சரியா? நாங்கள் இப்படி இருந்தானே ரைட். அப்ப நாங்கள் இதை வந்து கணக்கு முடிஞ்சது. சரியா? சரியானே பாருங்க. அப்ப நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம்? சண்டு தர அரை, சண்டு தசம் ஏழு அஞ்சு, ஒன்று தசம் அஞ்சு சைபர். அப்ப இதை நாங்கள் பெருக்க போறோம். என்ன? ரெண்டு தர, அரை தர, ரெண்டு தசம் ஏழு அஞ்சு தர, ஒன்று தசம் அஞ்சு சைபர். அப்ப நாங்கள் இதை பெருக்க என்ன வரப்போ உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, நாலு தசம், நாலு தசம் எங்களுக்கு வருது. விட பாருங்க, நாலு தசம் ஒன்று சண்டு ஐந்து. சரியா? நாலு தசம் ஒன்று ரெண்டு ஐந்து வருது. அப்ப இதே அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எஸ் என்ற பகுதிக்குள்ள பாருங்க, தசத்துக்கு பின்னால மூன்று தனம் வெளியே போடணும். நாங்கள் மூன்று தனம் எழுதலாமோ? இல்ல. அப்ப நாங்க மட்டம் தட்டணும். என்ன மட்டம் தண்ணா அப்படி வர போகுது? இந்த நாலு தசம் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சுல வந்திருக்கு. மட்டம் தண்ணா என்ன வரப்போகுது? நாலு தசம் ஒன்று மூன்று. சரியா? அப்ப மிக அவதானமா இருக்கணும் இல்லையா? தசமத்துக்கு பின்னால மூன்று தானம் வந்தா மட்டம் தட்டிதான் நாங்க என்ன செய்யணும்? ரெண்டு தானத்துக்கு மட்டம் தட்டிதான் நாங்க இந்தபடியே போட வண்டி வரும். அதாவது இப்ப கணக்கு முடிஞ்சது, நாங்களா இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு அவடியத்தை நாங்க என்ன செய்யணும்? உள்ளடக்க வண்டி இருக்கு. சரியா? அவதானமா பார்த்துக்கொள்ளும். சரியானே ரைட். இவ்வளவு அப்படியா? அப்ப இவ்வளவு உதாரணங்கள் நாங்கள் பார்த்திருக்கோம். என்ன? அதாவது வந்து ஒரு டிடிஎஸ் என்ற கொள்ளத்துக்குள்ள வந்து எப்படி எல்லாம் நாங்கள் எழுதணும், அதுல வார நுட்ப முறைகள் என்ன மாதிரி சொல்லி. அதன் அடிப்படையில நாங்கள் ஒரு கட்டிட வேலையில வந்து பார்த்தோம் சொன்னா, இவ்வளவு நேரம் பார்த்த ஒரு உதாரணங்கள் அப்படியா? மரக்குட்டியை பார்த்து நாங்கள், அட்டைப்பட்டியை பார்த்து நாங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு பார்த்தோம், ஒரு சுவர் போன்ற ஒரு முக்கோண சுவரின் பரப்பளவு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கட்டிட வேலை ஒன்றில் நாங்கள் பயன்படுத்தப்படுற அந்த உருப்படிகளுக்குரிய கணியத்தின் அலகுகள் எண்ணத்துல வரும். இப்ப உங்களை பாருங்க, முதல் பரப்பளவு ஆணைக்கு மீட்டர் பக்கத்துல வந்தது, பிறகு கனவு ஆணைக்குள்ள மீட்டர் கியூப்ல வந்தது, பிற திருப்பி நான் இந்த கனவு ஆண்டா மீட்டர் கியூப்ல வந்தது. அதே மாதிரி கட்டிடம் ஒன்று நாங்கள் கட்ட ஆரம்பிக்கல இருந்து அது நிறைவடையும் வரையும் பயன்படுத்தப்படுற அந்த இல்லடி ஒவ்வொரு செய்யப்படுற ஒவ்வொரு வேலை உருப்படிகளுக்கு முடிய அலகுகள் எங்களுக்கு தெரிய வேணும். ஏன் அலகு தெரிஞ்சாதான் நாங்கள் இதையும் எதையும் பெருக்கோம். உதாரணமா பரப்பளவுன்னு சொன்னா நீளமாகலாம் பெருக்கும். ஏன்னா அதே மாதிரி எதையும் எந்த அளவு பிரமாணங்களை பெருக்கினா எங்களுக்கு இந்த அலகு பெறணும்னு தெரியும். ஏன்னா நாங்கள் அலகு எழுத மாட்டோம். ஏன்னா அந்த டிஇல இருக்கிற அளவு பிரமாணம் வச்சு தான் சொல்லப்படும் இந்த அலகு என்னவா இருக்கும். டிஇல வந்து ரெண்டு பிரமாணங்கள் இருந்தா பெருக்க வாரது மீட்டர் வர்க்கமா இருக்க போகுது. மூன்று பெருமானம் இருந்தா பெருக்க வாரது மீட்டர் கியூபா இருக்க போகுது. ஒரு பெருமானமா இருந்தா எங்களுக்கு அதே பெருமானம் பெருக்கிறது ஒன்றும் இல்லை, அப்ப மீட்டர்ல வரப்போ. சில சந்தர்ப்பங்கள்ல இலக்கங்கள்ல இருக்கும், இலக்கங்கள்ல இருக்கும்னு சொன்னா நாங்கள் அதுக்கு வந்து தசமானங்களோட எழுத மாட்டோம். ஏன்னா அப்ப நம்ப சில வரப்போது. அதே மாதிரி நாங்கள் பார்க்க முடியல என்ன மாதிரியான உருப்படிகளுக்கு என்னென்ன எங்களுக்கு இந்த எஸ்ல வார அளவு பிரமாணங்கள் என்ன அழகுல வரும். நாங்கள் அழகு எழுத மாட்டோம், அழகு எழுத மாட்டோம். ஆனாலும் எங்களுக்கு என்னென்ன அலகுல வரணும்னு தெரிஞ்சுக்கணும். சரியானே? இது எஸ்எல்எஸ் 573 அமைவாக எப்படி அலகுகள் சொல்லப்படும் பார்ப்போம். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா, வீடு கட்டி தொடங்குறதுல இருந்து வீடு கட்ட போறோம், ஹவுஸ் பிளான் வந்துட்டு பிள்ளைகள், நாங்கள் வீடெல்லாம் கட்ட போறோம், எங்களுக்கு ரெடி சொன்னா நாங்கள் முதல்ல செய்யற வேலை என்னவா இருக்கும்னு சொன்னா, அந்த காணிய துப்புரவு செய்யறது. காணிய துப்புரவு செய்யறது, காணிய துப்புரவு செய்யல என்னென்ன வேலை உருப்படிகள் இருக்கும் அங்கே. காணிய துப்புரவு செய்யல நாங்கள் பட்டைகளையாக கட்டலாம் பிள்ளைகள். ஏன்னா அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா தேவையற்ற மரங்கள் இருக்கலாம், தேவையற்ற கட்டிடங்கள் இருக்கலாம். சரியா? பள்ளம் மேடுகள் இருக்கலாம், மட்டப்படுத்துற அப்படியா வேலைகள்லாம் நாங்கள் வந்து செய்யணும். கிளீன் பண்றது வளர்ப்பு ஒரு உதாரணம் போட்டு மரங்களை வெட்டுதல். இப்ப மரங்களை வெட்டைக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த எக்ஸாட் புக்ல சொல்லப்படுது பிள்ளைகள், மரங்களை சும்மா வெட்டு, நான் கத்தியால மேலால வெட்டி போட்டு போற மாதிரி வெட்டியலாம். சரியா? மரங்களை எப்படி வெட்டணுமா? வேரோடு வெட்டணுமா? அப்ப கிடங்கு நாங்கள் கிண்டி வேரெல்லாம் கிளறி எடுத்து வெட்டணும். சரியா? இது ஒரு சொல்லப்படுற ஒரு நியமம், எக்ஸாம்ல சொல்லப்படுற ஒரு நியம முறை. அப்ப மரங்களை வெட்டணும்னு சொன்னா, நாங்க எத்தனை மரம் இருக்குதோ, என்ன ஒரு மரம் வெட்டுறதுக்கு இவ்வளவு காசு, ஆகவே நாங்க எத்தனை மரம் தானே பார்ப்போம். அப்ப நாங்கள் மரங்களை வெட்டுதல் தொடர்பான ஒரு கணியம் எடுத்தோம்னு சொன்னா இலக்கங்களில் வரும். சரியா? உதாரணமா பாத்தீங்கன்னா 500 மீட்டர் தொடக்கம், 1000 மீட்டர் சுற்றளவு கொண்ட மரம் எத்தனை இருக்குது? 10 மரம். சரியா? அதே மாதிரி 1000 மீட்டர் 1000 மில்லிமீட்டர் தொடக்கம், 1800 மில்லிமீட்டர் வரையிலான அளவு பிரமாணம் கொண்ட மரம் எத்தனை இருக்குது? ஒரு 5 மரம் இருந்தா ரைட். ஓகே, 5 மரம் நாங்கள் கணிச்சு போறோம். இது எத்தனை இருக்கு எண்ணி பாக்குறோம் ரைட். 5 மரம் சுற்றுலா எல்லாம் எடுத்து நாங்கள் எண்ணி பார்க்கறோம், 5 மரம். அப்ப 500 மில்லிமீட்டர் தொடக்கம், 1000 மில்லிமீட்டர் வரையிலான சுற்றளவு கொண்ட மரம் உண்டு.
அதே மாதிரி எத்தனை மரம் புள்ளியல் ஐந்து மரம் என்ன மடங்கு தானே ஐந்து மரம் அப்ப ஐந்து அளவு ஐயோண்டு ஐந்து நம்பர் தானே வருது அப்ப இதுக்கு தசமங்கள் ஒன்றும் இல்லை சரியா அப்ப இடத்துப்புறவு செய்து முடிஞ்ச உடனே மரங்கள் எல்லாம் வேரோட பட்டி எல்லாம் அகற்றினா போறது நான் அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேற்படை மண்ணை நாங்கள் அகற்ற போறோம் மேற்படை மண் அகற்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 150 மில்லிமீட்டர் ஆழம் பிறகு நாங்கள் செய்யணும் சரியானே அப்ப 150 மில்லிமீட்டர் ஆழம் எங்க செய்யணும் சொன்னா ஒரு பில்டிங்கின்ற இந்த பகுதியில் தான் பில்டிங்கின்ற பகுதியில் இருந்து வெளியில இந்த பக்கம் 1 மீட்டர் இந்த பக்கம் 1 மீட்டர் இந்த பக்கம் 1 மீட்டர் இந்த பக்கம் 1 மீட்டர் ஏன் 4 பிறகு 1 மீட்டருக்கு நாங்கள் அகற்றணும் என்ன காரணம் நாங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு மட்டும் நாங்கள் மண்ணை கட்டி அதுல இருக்கிற மண்ணல் வந்து மேற்படை மண்ணில் இருக்கிற அந்த கூடாத மண்கள் இல்லாட்டி மழை காலங்களில் கீழே பொழுத்தின் போற அந்த அடைஞ்சிருக்கிற மண்கள்ல வந்து நாங்கள் வேலை பழக்கம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த பில்டிங் வந்து இறங்குற சந்தர்ப்பங்கள் வரும் அதுக்கான என்ன செய்யணும் மேற்படை மண் அகற்ற போறோம் அப்ப அந்த இருக்கிற கட்டிடம் இருக்கிற பகுதியை தவிர்த்து அதோட சேர்த்து நாங்கள் வெளிப்பகுதியிலே வந்து குறைந்தது வந்து பிள்ளைல 1 மீட்டர் சரியா கூடியது வந்து நான் 3 மீட்டர் வரைக்கும் நான் என்ன செய்யணும் சொன்னா இந்த மேற்படை மண் அகற்ற வேண்டி இருக்கு சரியா அப்ப இதுக்கு நாங்கள் தெரிய வேண்டிய அழக பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து நீளம் தர அகலம் நீளம் தர அகலம் அப்ப என்ன வர போகுது பிள்ளைகள் மீட்டர் வர்க்கத்துல நாங்கள் செய்ய வேண்டி வரும் சரியானே ரைட் அப்ப இந்த நாங்கள் மேற்படை மண் அகற்றப்பட்ட மண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி சேமிக்கணும் ஏன்னா அதை நாங்கள் விற்பனை செய்யலாம் இல்லாட்டி மீளை பயன்படுத்தலாம் சரியா அப்ப அந்த இடத்துல நாங்கள் ஒரு நாங்கள் கொட்டி வைக்கக்குள்ள நாங்கள் பரந்த பரப்பு உள்ள இடத்துல வந்து நாங்கள் கொட்டி வைக்கலாம் ஏன்னா நாங்கள் மேற்படை மண் அகற்றப்பட்ட பரப்பளவுக்கு நாங்கள் கொண்டே கொட்டி வைக்கலாம் ஒரு குவியலா தான் நாங்கள் கொட்டி வைக்கணும் அப்ப குவியலா கொட்டி வைக்கக்குள்ள அதற்கான கணியம் எடுக்கக்குள்ள நான் என்ன செய்யணும்னு சொன்னா மீட்டர் கியூப்ல எடுக்கணும் ஏன்னா அப்பதான் நான் விற்பனை செய்யக்குள்ள டிப்பர்ல நாங்கள் ஏற்றி நாங்கள் அனுப்பிக்கிறோம் அந்த மீட்டர் கியூப் கணக்குல நாங்கள் அனுப்புவோம் ஏன்னா வழக்கமயமா வந்து மீட்டர் கியூப்ல நாங்கள் அதை கண்டு வச்சுக்கோங்க ஏன்னா அதாவது வந்து நாங்கள் முதலே கண்ட நீளாகல்ல அதே மாதிரி உயரம் வந்து பார்த்தோம்னு சொன்னா என்ன தேவைன்னு சொன்னா உயரத்துல பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவைப்படும் வச்சுக்கன்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை ஆழத்துக்கு 150 மில்லிமீட்டர் தான் 150 மில்லிமீட்டர்னு சொன்னா 150 மில்லிமீட்டர் ஆழத்துக்கு நாங்கள் என்ன செய்யறோம் மேற்படை மண்ணை கட்டுறோம் அப்ப நீளம் தர அகலம் தர உயரம் எவ்வளவு இருக்கும்னு சொன்னா 150 மில்லிமீட்டர் இருக்கு சரியானே அப்ப எல்லாம் மேற்படை மண்ணை கட்டி எல்லாம் முடிஞ்சது என்ன செய்ய போறோம் மையக்கோட்டு நீளம் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செட்டிங் அவுட் நாங்கள் நூல் அடித்தல் செயற்பாடு உங்களோட பிராக்டிக்கலாம் இருக்குது ஏன்னா நூல் அடித்தல் செயற்பாடு நாங்கள் செய்யணும் அப்பதான் அத்திவாரம் பட்டலாம் நூல் அடிச்சு போட்டு தான் நான் அத்திவாரம் பட்டலாம் அப்ப அத்திவாரம் பட்டதுக்கு நூல் அடிக்கிற செயற்பாடு நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா மையக்கோட்டு நீளம் மட்டும் சொல்ல போறோம் அதாவது வந்து அந்த அத்திவாரத்துக்கு நடுவில் வார கோடு இல்லாட்டி சுவர் கட்டுமானத்தின் நடுவில் வார கோட்டை கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு பேர் தான் வந்து மையக்கோட்டு நீளம் அப்ப நீளம் பண்ணபடி என்னத்துல வரப்போகுது மீட்டர்ல வரப்போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நான் நூல் எல்லாம் அடிச்சிட்டேன் அத்திவார குழியை வெட்ட போறோம் சரியா அத்திவார குழி வெட்டக்குள்ள பிள்ளைகள் பாருங்க இந்த முக்கியமான பகுதி சைபர் தசம் 3 மீட்டர் தொடக்கம் 1 மீட்டர் வரையிலான ஆழங்கள் இருக்கிறது முக்கியம் அதே மாதிரி அகலமும் இது கொல்லப்படுது 900 வரைக்கும் இருக்கு ஏன்னா தூண அத்திவாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே 900 1000 அகலமான அத்திவாரங்கள் இருக்குது சரியானே அப்ப அது அதை விட கூட போனா அங்கே பிரயோசனம் இல்லை சரியானே ரைட் அப்ப அதை தனியாக பாத்தீங்கன்னா அத்திவார குழி என்ன தலை வெட்டுவோம் நாங்கள் தோண்டி அதை என்ன வெட்ட போறோம் தனியான பொறி வந்து தோண்டி அதற்கமாக பாத்தீங்கன்னு சொன்னா கிடங்கு தானே புள்ளிகள் கிடங்குன்னு விரைவுள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நாங்கள் பயன்படுத்தப்பட்ட மையக்கோட்டு நீளத்தை வச்சுக்கொண்டு அதான் நீளம் என்ன அதாவது வந்து இதுதான் அத்திவாரம் வெட்ட வேண்டிய பகுதின்னு சொன்னா இந்த மையக்கோட்டு நீளம் சுற்று நீளம் தான் நீளம் நீளம் தர அகலம் அதாவது வந்து அத்திவாரத்தின் அகலம் அதே மாதிரி அத்திவாரத்தின் ஆழம் எவ்வளவு ஆழத்துக்கு நாங்கள் வெட்டுவோம் பார்த்தோம்னு சொன்னா மீட்டர் கியூப் சரியா அந்த யூனிட் வந்து மீட்டர் கியூப்ல கிடப்போம் அதே மாதிரி அத்திவார குழி வெட்டப்பட்ட மண்ணை கொண்டு போய் நாங்கள் கொட்டுறோம் கொண்டே கொட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி குவியல் முறையில கொட்ட போறோம் அப்ப இங்கேயும் அதே விடவான் பெறப்போது மையக்கொட்ட நீளம் தர அகலம் தர ஆழம் சரியா அப்ப அங்க என்ன வரப்போது மீட்டர் கியூப் சரியா அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அடிமண் இருக்குது ஏன் அடிமண் இருக்கணும் கிடங்கு வெட்டப்பட்ட அடிப்பகுதி வந்து சில மட்டம் இல்லாமல் இருக்கு அப்ப அதுக்காண்டி என்ன செய்வோம் நாங்கள் இந்த அடிப்பகுதி மண் இருக்க வேண்டி வரும் ஏன் நான் தோண்டி அளவு அப்படின்னா தோண்டி இந்த முள்பகுதி இந்த அடியாளம் இருக்கும் இல்லாட்டி மண்பட்டி அளவுட்டைக்குள்ள மண்பட்டி கொத்தைக்குள்ள வந்து ஒரு முக்கால் பகுதி மண்ணின் மண்பட்டின் அளவு வந்து உள்ள போகும் நான் திருப்பி எடுக்கல அது அரைவாசி தான் பெறப்போகுது அப்ப இந்த கால்வாசி பகுதி அங்கே சொத்தான மண்ணா இருக்க போகும் சொத்தான மண்ணில் நாங்கள் பில்டிங் கட்டிடலாம் அது என்ன செய்ய போறோம் அடிமண் இருக்க போறோம் சரியா அடிமண் இருக்க போறோம் அடிமண் இருக்கிறதுக்கு இந்த அடிப்பகுதியின் பரப்பளவு தானே அப்ப என்னத்துல வரப்போகுது மீட்டர் வர்க்கத்துல வரப்போகுது பக்க மண் துப்புரவு ஏன் பக்க மண் துப்புரவு நாங்க செய்யணும் இந்த சைட் மண் துப்புரவு செய்யணும் அத்திவாரத்தின் ஏன் வேர் பகுதிகள் இருக்கும் சரியா வேற நாங்கள் கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி இல்லாட்டி மட்டமாக எங்களுக்கு சரியா நிலை குத்தா இருக்காது அப்ப நாங்கள் மட்டம் செய்ய வேண்டியிருக்கும் அப்ப அதுக்கான பக்க மண் துப்புரவு இந்த சைட் தானே பிள்ளைகள்
இந்த பகுதியானே அப்ப என்ன செய்ய போறோம் நாங்கள் அதாவது வந்து அத்திவாரத்தை முழுமையான சுற்று நீளம் அதை விட ஆழம் சரியா அப்ப ஆழம் நாங்கள் தர நீளம் தர ஆழம் பெருக்கைகள் என்ன தர போகுது ரெண்டு பிரமாணம் பெருக்கிறோம் மீட்டர் வர்க்கம் பக்க பலகை அடித்தல் அதாவது வந்து சைட்டுக்கு வந்து இப்படி பக்கப்பலை ஏன் பக்கப்பலை அடிக்கணும் மண் வந்து உதிர்ந்து உள்ள கொண்டுருவோம் ஏன்னா அப்ப அதுக்காண்டி பக்கப்பலை அடிக்கணும் பக்கப்பலை அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மீட்டர் வர்க்கம் ஏன் பாருங்க பட்டமண் துப்புறம் பக்கப்பலை அடிக்கிறது ஒரே அளவு பெருமா பலகை நாங்கள் கொள்வதா செய்யக்குள்ள பரப்பளவுலாம் கொள்வதா செய்வோம் இத்தனை மீட்டர் வர்க்கத்திலான பரப்பளவு பலகையை தாங்கன்னு சொன்னா நாங்கள் அதை வாங்கி பக்கப்பலை அடிக்கலாம் சரியானே ஏன் மண் உள்ள கொண்டு நாங்கள் வேலை செய்யலாம் மண் உள்ள கொட்டுண்டாமல் இருக்கிறதுக்காண்டி சரியானே அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா அடிமண்ணுக்கான டிபிசி டேம் ஃப்ரோ க்ரோஸ்ன்னு சொல்ற பொழுத்தையும் விரிக்கிறது ஏன் கீழிருந்து வார அத்திவாரத்துக்கு தண்ணீர் ஊறாம இருக்கிறதுக்காண்டி கீழ் நிலப்பகுதியில் இருக்கிற நீருக்கு தானே அது வந்து அத்திவாரங்களுக்கு ஊறாம இருக்கிறதுக்காண்டி நான் என்ன செய்யணும்னா பொழுத்தையும் விரிக்கிறேன் பொழுத்தையும் விரிக்க அடியிலான விரிக்கிறோம் இந்த அடிப்பகுதியெல்லாம் விரிக்கிறோம் என்ன அப்ப அதனால நான் என்ன செய்ய சொன்னா மீட்டர் வர்க்கம் சரியா விளங்க தானே டைப் இப்ப இதே மாதிரி பாருங்க நாங்கள் பில்டிங் கட்ட தொடங்கினிலிருந்து அதாவது வந்து மேற்படை மண் அகற்றது விடத்துப்புறவில் இருந்து இப்ப நான் அத்திவாரம் கொண்ட வெட்டி நான் கீழே பொழுத்தின் மட்டும் பிரிச்சிட்டேன் சரியா பொழுத்தின் மட்டும் பிரிச்சிட்டேன் நாங்க கிடங்கு வெட்டி அத்திவார கிடங்கு வெட்டி பொழுத்தையும் பிரிச்சாச்சு சரியானே அப்ப இதுக்கு பின்னால என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குது கான்கிரீட் போடுறது இருக்குது அதுக்கு மேல கண்டக கட்டுறது இருக்குது அப்புறம் சுவர் கட்டுறது இருக்குது பக்கம் மண் இருக்கிறது இருக்குது இப்ப இது தொடர்பான வேலை உருப்படிகளை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்துங்க ஒரு பில்டிங்ல அத்திவாரம் வெட்டினா பிறகு அதுக்கு பிறகு என்னென்ன உருப்படிகள் எல்லாம் நாங்க செய்ய வேண்டி இருக்குது சரியானே அப்ப அந்த என்னென்ன வேலைப்பாடு என்னென்ன வேலை செய்ய போறோம் அவ்வளவு என்னென்ன வேலை செய்ய போறோம் என்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருங்க பிள்ளைகள் அதுக்குரிய இந்த டிடிஎஸ்ல நாங்கள் பெருக்கைகளை வார அலகுகள் என்ன மாதிரி இருக்குமென்று சொல்லி நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம் சரியானே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற பிள்ளைகளே நன்றி வணக்கம்.